நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம்மா. இப்போ நம்ம இந்த பனிமலை பயணம் அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒரு அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிகுதிரை ஆகியவை நண்பர்களாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்ததான். அதுக்கு பக்கத்தில் பனிமலை காட்டில் ஒரு சிறுத்தை ஒன்று இருந்துச்சா. நல்லா கவனிச்சுட்டே வாங்கம்மா. அப்போ சிறுத்தை வந்து பக்கத்தில் இருக்க இவங்களெல்லாம் போய் இன்வைட் பண்ணிச்சான். என்ன அப்படின்னா, இது மாதிரி பனிமலை காட்டில் வந்து ஒரு திருவிழா இருக்குது, நீங்கள் அங்கே வந்து எங்களுக்காக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த படகுகளை போயிருக்காங்க. ஐலேசன் பாடிட்டு ரொம்ப ஜாலியாக கிளம்பியிருக்காங்க. அப்போ திடீர்னு என்னாச்சு, ஒரு ஆற்றுல நீரின் வேகம் அதிகரிக்கும் போது படகு ஒரு பக்கமாக சாஞ்சிருச்சான். ஐயோ, படகு சாய்கிறதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு முதலை பார்த்துட்டே இருந்துதான். ஏ பசங்களா, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்துதான். அப்போது என் முதுகில் ஏற்றிக்கொள்ளுங்கள், உங்களை காப்பாற்றிக்க விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலை வந்து அவங்கள சொல்லித்தான். அப்போது, ஐயா முதலையாரே, உங்கள் எண்ணம் எங்களுக்கு தெரியும், முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் அப்படி சொல்லும்போது, ஆஹா நல்ல விருந்து, இன்றைக்கு ஒரு பிடிக்க வேண்டியது தான் அப்படி சொல்லும்போது, அப்போ நரி மட்டும் ஒரு தந்திரம் போட்டுச்சான். கவனமாக கேளுங்கள், இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குதான் முதலை. அப்போ பிறகு என்ன, செரிமானமாகாமல் இறந்தே போய்விட்டது, அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள் அப்படி சொல்லிச்சா. அதை பிறகு பார்த்து கொள்கிறேன், இப்பொழுது பசிக்கிறது, இப்போதே சாப்பிட போகிறேன் அப்படிச்சா முதலை. உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ முதலையாரே, இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லும்போது, என்னது அது திரும்பி சொல் அப்படி சொல்லுவோம். அப்போ சொல்லிச்சா நரி, வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவை செடிகளை தின்று வந்திருக்கிறோம், ஆகையால் எங்களை யார் கடித்தாலும் அது நாங்கள் யார் கடித்தாலும் அவங்களுக்கு விஷம் ஏறிடும், அவர்கள் இறப்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நரி என்ன பண்ணுச்சா, தந்திரமா ஒரு சூழ்ச்சியை செஞ்சு முதலை கிட்ட சொல்லிச்சான். இதோ இந்த மீனை கடிக்கிறேன், அது இறந்து விட்டது பாருங்கள்னா, இந்த மீனை கடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், மீனை இறந்துடும் இல்லையா. ஐயோ ஆளை விடுங்கள், நான் போய் விடுகிறேன் என்று முதலை ஓடி போயிடுச்சான். அப்பா ஓடு அப்படின்னு சொல்லுவனே, நரியாரே உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர்கள், ஆற்றில் நீரம் வேகம் குறைந்துள்ளதால் பனிமலை பயணம் தொடர்ந்தது, ஏலேலு ஐலசான்னு அழகாக பாடிக்கிட்டே பனிமலை பயணத்துக்கு போயிட்டாங்களாம். வாருங்கள் நண்பர்களே, பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த சிறுத்தைகளாக வரவேற்றதா. நரியின் புத்தி கூர்மையை பாராட்டி அனைத்து விலங்குகளும் விருந்துண்டு மகிழ்ந்தன. எவ்வளோ ஜாலியாக உட்காந்து பனிமலை காட்டில் சாப்பிட்டாங்க. அதாவது பிரச்சனைகள் வரதா செய்யும், அதை நம்ம புத்தி கூர்மையால் அதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதா இந்த கதையுடைய பொருள்மா. ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, நன்றிம்மா.